Hi friends, welcome back to Joe's Spicy Kitchen. நாங்கள் இன்றைக்கு ஒரு சூப்பரான நல்ல ஸ்பைசியா ஒரு கரபியன் ஸ்டைல் ஜர்க் சிக்கன் செய்வோம். அதுக்கு முன்னால என் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க அதுக்கு பின்னால வர வீடியோலாம் பார்க்க முடியும். இப்போ நாங்க வாங்க நேரடியாக எங்களுக்கு கிச்சனுக்கு போவோம். நான் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து வெட்டுறது அப்படின்னு காட்டுறேன். ஏன்னா சிக்கன் கடையில எல்லாம் இப்படி எலும்பு வெட்ட மாட்டாங்க. நீங்க இந்த கை ஓகே. நாங்கள் அந்த சிக்கன் வந்து நாங்கள் இப்படி காலை எடுத்து லெக் எடுத்து இப்படி லெக்கை பிடிச்சு கொண்டு இந்த சவா சின்ன தோலை வட்டி அறிஞ்சிட்டு இந்த எலும்புக்குள்ள கையை கத்தியை வச்சு ஒரு 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 வட்டு தான். இது வந்து தனிய எலும்பு. ஸோ ஏன்டா சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இதுண்டா எலும்பு போயிடும். சாப்பிட நல்ல சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கு, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பிள்ளைகளுக்கும் எலும்புகள் வந்து கடிவிடாது. அதுக்காக தான் உங்களை காட்டுறேன். என்ன ரீசெண்டாக கடையில் இந்த எலும்பு எல்லாம் போட்டு தான் இதை இதண்டுவாங்க. அதுக்காக தான் உங்களை செய்து காட்டுறேன். அதுக்கு பிறகு ரெண்டு வெட்டை போட்டு நாங்கள் வந்து இப்படி மூன்று கிலோ வெட்டு இங்கே ரெண்டு வெட்டை போட்டுட்டு கழுவுவோம். நான் வந்து சிக்கன் வந்து வெட்டி வடிவா மஞ்சள் தூள் உப்பு வினிகர் மூணு மட்டும் மூணு தரம் கழுவி நல்லா புளிஞ்சு ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணியை நான் எடுத்துட்டு. இப்போ நாங்கள் நாம் வந்து ரெடிமேடாக வாங்காமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மேரினேஷன் செய்வோம் ஜக் சிக்கனுக்கு. அதை வந்து நாங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாம் நாங்கள் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒல்லி மிக்ஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் மிக்ஸி வச்சுட்டேன். இது வந்து ஸ்காலியன் க்ரீன் ஓனியன் மூணு டன் எடுத்துக்கிறேன். இது ஒரு ஒரு பஞ்ச் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஹொரியண்டர் மல்லியில் இது வச்சுருக்கிறேன். இது வந்து ஸ்காட்ச் பேப்பர் நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் கரபியன் பேப்பர். இதில் வந்து நான் டண்டு போட போகிறேன் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறேன் ஆண்டி. மற்றது உள்ளி பூண்டு ஒரு ஆறு வச்சுருக்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ் டைம்ஸ் அதில் வந்து ஒரு கொஞ்சம் உருவி போடுவோம் ஒரு நாலு இதண்டு. அதோட இது வந்து பெமெண்டோ இது ஜமேக்கன் பிளாக் பேப்பர் இதை போடுவோம். ஒயிட் ஒனியன் தான் போடுறேன்னா மறுநாள் ஒயிட் ஒனியன் இல்லாதபடியாக நான் ரெட் ஒனியன் எடுத்துக்கிறேன். இது ஒரு பாதி ரெட் ஒனியன் போட போகிறேன். அதோட ஒரு நாலு நாலு துண்டு இஞ்சி போடுறேன். அதுக்கு பிறகு ஒரு ஒரு டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் போடுறேன். இது வந்து ஜர்க் சீசனிங் ட்ரை. நீங்கள் கடையில் வாங்கலாம், என்ன பிராண்டுனாலும் பரவாயில்ல. ஜர்க் சீசனிங் ட்ரை அதை ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு நாம் வந்து என்ன செய்யறேன்டா, இந்த சோயா சாஸுக்கு தானே அது வந்து ஒரு டீஸ்பூன் ரெகுலர் சோயா சாஸ் விடுறேன். அதோட இது வந்து டார்க் சோயா சாஸ் கலருக்கு விடுறேன் இன்னொரு டீஸ்பூன் விடுவோம். ஒரு டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் இது கலருக்கு. நாம் வந்து ஜர்க் சிக்கன் செய்யும்போது ஒரு கொஞ்சம் கரி பவுடர் போடுவேன், கிரீன் கரி பவுடர் ஒரு ஒரு டீஸ்பூன் எல்லாம் போடுவேன். போட்டுட்டு இது தேசிக்காய் தானே, பாதி தேசிக்காய் ஒரு ஒரு டீஸ்பூன் வரும். அதை வந்து நாங்கள் புளிஞ்சு விடுவோம். கடைசியாக நான் கொஞ்சம் சால்ட் போடுவோம். என்னென்னா சோயா சாஸில் சால்ட் இருக்குது, அதனால் நாங்கள் ஒரு பாதி டீஸ்பூன் சால்ட் போடுவோம். போட்டுட்டு இதை நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுவோம். ஒரு கா கப் தண்ணி விட்டு ஃபைனலாக நாங்கள் இதை வந்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணுவோம். ஓகே, நாங்கள் சிக்கனை வந்து இதில் அடுக்குவோம். அடுக்கிட்டு நான் கொஞ்சம் பெரிய பேன் தான் வைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக குக் பண்ணோம். இப்போ நாங்கள் அடித்து வைக்க சோஸை வந்து அப்படியே ஊற்றிட்டு சோஸ் ஊற்றிட்டேன். ஒரு கொஞ்சம் ப்ரௌனி விடுவோம் கலருக்கு, ஜக் சிக்கன் கொஞ்சம் கலராக வர்றதுக்கு கொஞ்சம் ப்ரௌனி விடுவோம். விட்டுட்டு நாங்கள் இதை வடிவாக மசாஜ் பண்ணுவோம்.
பாருங்க சூப்பரான மேரினேஷன் ரெடி நாங்கள் இதை வந்து இப்போ வந்து கவர் பண்ணிட்டு 45 நிமிஷம் 45 மினிட்ஸ் 390 ஃபாரன்ஹைட்ஸில் நாங்கள் அவனுக்கு வைப்போம் திரும்ப 45 மினிட்ஸ் முடிய எடுத்து திரும்ப 5 மினிட்ஸ் ஹை ஹீட்டில் அன்கவர் பண்ணிட்டு ப்ரோயில் வைப்போம் இப்போ 390 degrees Fahrenheit, 45 minutes. So friends, superana jerk chicken ready ஆகி கொண்டு இருக்குது நாம அந்த ரைஸ் போட்டுக்கிறோம் ஒயிட் ரைஸ் ரைஸ் குக்கரில் இப்போ நாங்கள் ஒரு சின்ன சலாட் ஒன்று செய்வோம் செய்து சாப்பிட்றதுக்கு சலாட்டுக்கு நான் நாலு திங் தான் எடுத்துக்கிறேன் இது வந்து கெட்லரஸ் இதையும் மற்றது கியூகம்பர் கேரட் டொமேட்டோ சாரி மெயின் திங் கார்லிக் சாப் கார்லிக் மற்றது சால்ட் பேப்பர் அண்ட் ஆலிவ் ஆயில் இப்போ நாங்கள் வெஜ்ஜி எல்லாம் டைஸ் பண்ண போகிறேன் டைஸ் பண்ணும்போது நல்ல ஜூலி எல்லாம் விட்டது சலாட்டை இப்படி சின்ன சின்ன சாப் பண்ணுங்க எல்லா வெஜ்ஜியும் இதே மாதிரி சாப் பண்ணுங்க அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கும் சலாட் வந்து சாப் பண்ணிட்டேன் அதே மாதிரி கியூகம்பர் வந்து கொஞ்சம் கோல் எடுப்போம் லைட்டாக எடுத்துட்டு கியூகம்பரை நான் கொஞ்சம் கியூகம்பரை வந்து இப்படி ஜூலியனா இப்படி இதை இப்படி வெட்டிட்டு சின்ன ராப் ஷாப் பண்ணி போடுவோம் சின்ன சின்னனா டொமேட்டோஸும் ஒரு பாதி டொமேட்டோஸ் எடுத்துக்கிறேன் அதை கொஞ்சம் இப்படி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சின்ன 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 ஜூலியன் மாதிரி சின்ன சின்ன ஜூலியனாக வெட்டுவோம் வெட்டிட்டு அதோட சேர்த்து ஆட் பண்ணுவோம் கேரட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லைஸ் எடுப்போம் கணக்கு தேவையில்லை கேரட்டு கேரட்டை நாங்கள் வந்து கொஞ்சம் சாப் பண்ணி போட்டு ஜூலியன் மாதிரி வெட்டி இதோட ஆட் பண்ணுவோம் ஃபைனலாக நாங்கள் இந்த 4 கார்லிக் எடுத்து வச்சுக்கிறேன் அதை நல்லா நசிச்சுட்டு நல்லா சின்ன சின்னனா குட்டி 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 குட்டியாக சின்ன சின்னனா நாங்கள் சாப் பண்ணி போட்டு இந்த சலாட்டோட சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சலாட்டுக்கு எல்லாம் வெஜ்ஜி வெட்டிட்டேன் இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு பாதி தேசிக்காய் தரேன் அதை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு பாதி தேசிக்காய் அதோட சேர்த்து ஒரு கொஞ்சம் பிளாக் பேப்பர் ஒரு கொஞ்சம் ஃபைனலாக மை ஃப்ரெண்ட் தேவைக்கு அதிகமான தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டை போட்டுட்டு நாங்கள் ஆலிவ் ஆயிலாக விட்டாச்சு ஒரு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் ஆயிலாக போட்டுட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணவுண்டா சலாட் வந்து சூப்பரான சலாட் நாங்கள் ரைஸோட ஜெர்க் சிக்கனோட சாப்பிடும்போது இந்த சலாட்டு ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகும் சூப்பரான சலாட் ரெடி ரைஸ் ரெடி நாங்கள் இன்னொரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் சிக்கனுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம் நீங்களும் வீட்டில் செய்த வழியாக சாப்பிடுங்க பிள்ளைகளோட குடும்பத்தோட இது 45 மினிட்ஸ் சிக்கன் குக் ஆகிட்டுது நாங்கள் இந்த வாட்டரை வந்து எடுப்போம் வெளியில் எடுத்துட்டு இதை வந்து ஹை ஹீட்டில் வைப்போம் ஒரு ஃபர்னாய் பண்ணுவோம் ஹை ஹீட்டில் கொஞ்சம் வெளியில் கிறிஸ்பி ஆகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ 45 மினிட்ஸ் baked 10 minutes broil like a high heat uncover now you can see the my jerk chicken how it should look like look at this how this look like so I make the rice see how's look chicken so now Mmm.
You love it? Love it! If you like it, subscribe! Thank you, my friends, watching my video again. This is your Spicy Kitchen. நாங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும். அது வரைக்கும் பாபா.